ஓம் நற்பவி. ஸ்ரீ காகபுஜண்ட ஜீவநாடி. சிம்மராசி பலன்கள் 30/8/2022 செவ்வாய்க்கிழமை. அண்டமே போற்றுமெந்தன் அழகினான் திருத்தாளேத்தி மண்டலம் பிரசன்ன நூல் மகிசப்த முனிகள் சூழே கண்டுமே ராசி பலனும் கவிநிற்றை அருள்வேன் கேளும். உலகமே போற்றி கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் வல்ல இறைவனுடைய பொற்பாத கமலங்களை பணிந்து வணங்கி சப்த முனிவர்கள் எம்மை புடைசூழே உலகத்தின் ஆதி குருவாக விளங்கக்கூடிய காகபுஜண்டனாகிய யான் இந்த குழந்தையினுடைய ராசி பலன்களை தினராசி பலன்களை யான் அருளுகிறேன். எனதருமை சீடனே கோரக்கனே கேட்பாயாக என்று குருவானவர் சீடருக்கு சொல்ல ஆரம்பிக்கிறார். மண்டலம் பாலதற்கும் மகிதெய்வ லாபமுண்டே உண்டதே முயற்சி வெற்றி உலகத்தில் உறவுகள் மூலம் கண்டிட பல்வேறு உதவி கல்வியில் ஏற்றமுண்டே மண்டலம் சொத்து சேர்க்கை மகிபுவி வாகன சேர்க்கை கண்டிட விதியும் தானி கவிபுவி உண்டே என்ன. இந்த தினத்திலே இந்த குழந்தைக்கு தெய்வ லாபங்கள் உண்டு. முயற்சி இன்றைய தினத்தில் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறும். உறவு மூலமாக நன்மைகள் ஏற்படும், பலவிதமான உதவிகள் ஏற்படும், கல்வியிலே உயர்வுகள் ஏற்படும், சொத்து சேர்க்கை ஏற்படும், வாகன சேர்க்கை ஏற்படும். இருந்தாலும் முற்பிறவில் செய்த ஊழ்வையினாலே சில விதமான கலக்கங்களும் இன்றைய தினத்திலே ஏற்படும். அந்த கலக்கங்கள் வாராவண்ணம் இன்றைய தினத்திலே தன்னை காத்து கொள்வதற்காக ஒரு நல்வினை பயனை ஒரு பரிகாரத்தை நான் சொல்லுகிறேன். எனதருமை சீடனே கோரக்கனே கேட்பாயாக என்று குருவானவர் சீடருக்கு சொல்ல ஆரம்பிக்கிறார். என்றைய நாளில் முயற்சிகள் வெற்றி பெறவே நன்றுடை வழியும் ஒன்று நலனுடன் உரைப்பாம் கேளும். இன்புடன் சைவ உணவுண்டு இப்புவி சிவனை வேண்டி சொன்புவி மூன்று முதுமங்கைக்கு சொற்படி அரிசிய முற்றே. சிவபெருமானை வழிபாடு செய்துவிட்டு சைவ உணவு உண்டு சிவபெருமானை வழிபாடு செய்துவிட்டு மூன்று முதுமையான மங்கைகள் மூன்று வயதான பெண்களுக்கு ஆளுக்கு ஒரு படி அரிசி தானம் கொடுத்து ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டு பிறகு உன்னுடைய கடமைகளை இன்றைய தினத்திலே செயலாற்ற இந்த நன்னாள் உமக்கு வெற்றி நாளாக அமையும் என்று சொல்லி ஆசீர்வதித்து அண்ட சராசரங்களுக்கும் ஆதி குருவாக விளங்கக்கூடிய அருள்குரு ஸ்ரீ காகபுஜண்ட குருநாதர் இந்த தெய்வீக குருநூலை நல்ல முறையிலே ஆசீர்வதித்து முடிக்கின்றார் சுபம். குருவருளாசிகள் அருளன்புடன் ஸ்ரீ பாஸ்கரே மகரிஷி. ஓம் நற்பவி.